This video is sponsored by The Indian Photography. நேயர்கள் அனைவருக்கும் ருசுநேசின் அன்பான வணக்கங்கள். தனுஸ்ரீ தத்தா ஆசிக் பனாயா அப்படின்ற சாங் மூலயமா ரொம்பவே ஃபேமஸான அந்த ஹீரோயின் வந்து தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்ற ஒரு தமிழ் படத்தில் விஷால் அவர்களுக்கு ஜோடியாக மூணு ஹீரோயினில் ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க. அப்படி தான் தமிழக மக்களுக்கு அவங்கள நிறைய பேருக்கு தெரியும். அவங்க வந்து நானா பட்டேகர், நம்ம காலா படத்தில் கைசன் நாமே யார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டி நடித்தார் இல்லைங்களா வில்லனா, அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் 2008 ஹான் ஓகே ப்ளீஸ் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்கும் போது நானா பட்டேகர் வந்து இவர் இவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை வந்து அப்போவே சொல்லியிருக்காங்க, 2008 அப்போ அந்த ஷூட்டிங் முடிஞ்ச டைமிங்லேயே சொல்லியிருக்காங்க. தேவையில்லாமல் ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை வந்து இன்டிமேட் சீனை வந்து அவர் கூட வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அதை பற்றி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண பிறகும் ஹிந்தியில் வந்து எந்த ஒரு கவுன்சிலும், ப்ரொடியூசர் கவுன்சிலும் சரி, டைரக்ஷன் கவுன்சிலும் சரி, அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு 10 ஆச்சுங்க நடந்து. அப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டாங்க. அப்போ இருந்து இவங்க சொன்னாலும் யாரும் கண்டுக்கல, அதோடு இருந்ததுங்க. சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு டிவி இன்டர்வியூவில் தனுஸ்ரீ தத்தா வந்து இந்த குற்றச்சாட்டை திரும்பவும் சொல்கிறாங்க. அதை சொன்னோடனே அது கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சுங்க. இப்போ சொன்ன பிறகு இப்போ வந்து இன்னொரு வீடியோ இதோடு சேர்த்து வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய ஹிந்தி சேனல்ஸ் அண்ட் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வரும். காரில் வந்து தனுஸ்ரீ தத்தா, அவங்களோட டிரைவர், அவங்களோட அப்பா, மூணு பேரும் இருக்கும்போது நிறைய பேர் கும்பலாக சேர்ந்து வந்து அவங்கள தாக்குற மாதிரி, இது வந்து அந்த செட்டில் இருந்து அன்னைக்கு அவங்க அந்த கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு வெளியே வந்தப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கும் இந்த வீடியோவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாதுங்க. அந்த வீடியோவில் தாக்குனது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இன்னொரு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இன்னொரு ஒரு டிவி நிகழ்ச்சியில் ஒரு இன்டர்வியூவில் நடந்த ஒரு சின்ன வாக்குவாதத்தில் அந்த தனுஸ்ரீ தத்தாவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து அங்கே இருக்க ஒரு ரிப்போர்ட்டரோட கேமராவை எட்டி உதச்சிட்டாரு. அந்த கேமரா கீழே வந்து கொஞ்சம் உடஞ்சிச்சு போல. அதனால ஏற்பட்ட ஒரு வாக்குவாதம், ஒரு சின்ன பிரச்சனை. அதன் பிறகு அவங்க வந்து அந்த காரை பிடிச்சிக்கிட்டு விடாமல் இது பண்ணப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேகமாக கார் எடுத்துகிட்டு மூவ் பண்ணி வந்திருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருந்த ரெண்டு ரிப்போர்ட்டர், ஒரு பெண் மற்றும் ஒரு ஆணோட காலில் வந்து கார் டயரை வந்து ஏற்றிட்டு வந்திருக்காங்க. அதனால நடந்த பிரச்சனை தாங்க அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். அதுக்கும் இந்த நானா பட்டேகர் அண்டு தனுஸ்ரீ அவங்க வந்து நானா பட்டேகர் மேலே கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. எந்த ஒரு கட்சிக்காரங்களும் அவங்க அந்த வீடியோவில் வந்து தாக்குனதாக சொல்கிறாங்க. அந்த கட்சிக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. இது அவ்வளோதான். எந்த ரிப்போர்ட்டரோட கேமராவை அவங்க அப்பா வந்து எட்டி உதச்சாரோ அவரே வந்து மறுநாள் அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அவங்க வந்து சமாதானமாக போயிட்டாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சம்பவத்துக்கும் இந்த நானா பட்டேகர் தனுஸ்ரீ தத்தா அவங்களோட விவகாரத்துக்கும் எந்த ஒரு லிங்க்கும் இல்லை அப்படின்றத கிளியராகவே சொல்லியிருக்காரு. நானா பட்டேகர் அவர்கள் சைட்லேருந்து இவங்க வந்து என் மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஆனால் தனுஸ்ரீ தத்தா சைட்லேருந்து இன்னும் எனக்கு எந்த விதமான நோட்டீஸும் வரலை, இது வந்து உண்மைதான் அப்படின்ற மாதிரியாக அவங்களும் ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டே தாங்க இருக்காங்க. மேலும் இது பற்றி என்ன நடக்குது, என்ன டீட்டெயில்ஸ் வருது அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேறு தகவல் கிடைச்சா உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். மேலும் இது போன்ற வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தி ரூஸ்டர் நியூஸ் டீம். ரூஸ்டர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ இருக்கிற பெல் ஐகான் அமுக்குங்க. If you're serious about reaching a high quality audience, sponsor or advertise with us. Contact for further details on 8939-511-887 or write to us at info.theroosternews@gmail.com.